வணக்கம் வெல்கம் டு ஆரக்ஷா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத நாம இப்ப பார்க்கலாம் வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு 1/2 லிட்டர் போல தயிர் எடுத்து கொஞ்சமா தண்ணி வச்சு திக்கா மோர் சிலிப்பி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து 3 பத்தை தேங்காய் எடுத்து முருங்கை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துர்க்கேன் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துர்க்கேன் 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்துர்க்கேன் இஞ்சி வந்து 1 இன்ச் எடுத்து தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயம் சுவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவு பச்சை அரிசி எடுத்து தண்ணியில 1 மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேன் காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா 1.5 மணி நேரம் கூட தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை தேவைக்கேற்ப தண்ணீர் தேவைக்கேற்ப எண்ணெய் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப வாங்க நம்ம இப்போ செய்முறையை பார்க்கலாம் மோர் குழம்புக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம் அதுக்காக வந்து மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன் அதுல வந்து நம்ம முருங்கை கட் பண்ண தேங்காவை ஆட் பண்ணிருக்கோம் தேங்காவை நல்லா நம்ம துருவி எடுத்துடலாம் தேங்காவை நம்ம நல்லா துருவி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதுல நம்ம ஊற வச்ச பருப்பு ஆட் பண்ணணும் துவரம் பருப்பு கடலை பருப்பு ஊற வச்ச பச்சை அரிசி ஆட் பண்ணிடலாம் எடுத்து வச்ச இஞ்சி ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் காரத்திற்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் சீரகமும் ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு மையை அரைச்சி எடுத்துடலாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக பாருங்கள் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நான் ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வாங்க நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு ப்ராசஸை நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம வெண்டைக்காயை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து எண்ணெயை எடுத்துடலாம் ஸோ வெண்டைக்காய் நல்லா நிறமாறி வந்துடுச்சு இந்த முத்தம் வந்தால் போதும் நம்ம இப்போ இதை ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு ஸோ பாருங்கள் வெண்டைக்காய் பொறிச்சு அதிலேருந்து பாதி எடுத்துக்கு 1 டீஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன் நல்லா சூடில் இருக்குது இப்போ நம்ம கடுகு தாளிப்பு சேர்த்துடலாம் வர மிளகாயும் சேர்த்துடலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் நல்லா கலந்து வைத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்த விடுத்து ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு 2 பொதி போல் வரட்டும் அவ்வளோ மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ பாருங்கள் சுற்று கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்ச வெண்டைக்காயை சேர்த்துடலாம் நான் இன்னும் மோர் சேர்க்கலை சில பேர் வந்து இந்த விழுதை வந்து மோரில் சேர்த்து கலக்கி ஊற்றுவாங்க ஆனால் நம்ம பச்சை அரிசி அந்த பருப்புலாம் வந்து பச்சை வர போகணும் ஸோ நல்லா 2-3 கொதி கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மோர் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த விழுது வந்து நல்லா கொதி வந்துடுச்சு நம்மளுக்கு அதில் இருக்கிற அந்த பருப்பினுடைய வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம மோர் சேர்த்துடலாம் மிதமான தீயில வச்சுட்டு மோரை சேர்த்துக்கலாம் மோரை சேர்த்து நல்லா கலந்து வச்சு லேசா கொதி வர சொல்ல ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸோ நல்லா நோரத்தில் வந்து ஓரம் நுரைச்சிட்டு வரோம் ஓரங்களில் அந்த ஸ்டேஜ் வர சொல்ல நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம் அதை வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்க இந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா நுரைச்சிட்டு பொங்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்துடுமே வந்து நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிடலாம் கொதிக்க விடுத்தாவில் கொதிக்க விட்டால் மோர் வந்து திரிஞ்சு போயிடும் ஸோ இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் ஸோ பாருங்க ரொம்ப சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு உங்களுக்காக வெந்தினா எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல் வந்து எந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோ பார்த்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட சொல்லிடுங்க இந்த மோர் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை மறக்காம தெரிவிச்சிடுங்க உங்களை மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விபிஎஸ்எல் நன்றி வணக்கம்